हेलो फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல தக்காளி சட்னி எப்படி செய்யறதுங்கறத பார்க்கலாம் நான் வந்து தக்காளி சட்னி மூணு டிஃபரண்ட் டேஸ்ட்ல செய்வேன் அதுல ஒரு டேஸ்ட்ல செஞ்சத தான் இன்னைக்கு இந்த வீடியோல போட்டுருக்கேன் தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம் மூணு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துர்க்கேன் அஞ்சு தக்காளி பழம் ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கடலை ஏழு மிளகாய் காஞ்ச மிளகாய் தேவையான அளவு கல்லுப்பு கடாயில வெங்காயம் தக்காளி வதக்கிறதுக்கு நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கேன் எண்ணெய் காஞ்சதும் வெங்காயம் சேர்த்துக்கணும் அதோட கல்லுப்பையும் சேர்த்துக்கிறேன் அப்போ தான் வெங்காயம் நல்லா வேகும் இதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் கொஞ்சம் லைட் ப்ரவுன் வந்ததும் தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ இதோட மிளகாய் பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கலாம் இதே இப்போ 5 நிமிஷம் வதக்கணும் நல்லா வதங்கிடுச்சு இந்த மிக்சர் நல்லா ஆறனதுக்கு அப்புறம் ஜார்ல சேர்த்து அரைக்கணும் நல்ல நைஸா அரைக்கணும் தண்ணி சேக்காம திக்கா அரைக்கணும் வதக்குனது எல்லாத்தையும் தண்ணி சேக்காம அரைச்சிட்டு லாஸ்டா ஜார்ல கொஞ்சம் தண்ணி ஊத்தி அத கழுவி இந்த சட்னியோட சேர்த்துக்கணும் நீங்க பாக்குறீங்க இல்லையா இந்த அளவுக்கு கெட்டியா இருக்கணும் 2 நிமிஷம் அடுப்புல வச்சு கலந்து விடணும் கொஞ்சமா எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பிலை போட்டு தாளிக்கணும் அவ்வளோதாங்க டேஸ்டியான தக்காளி சட்னி ரெடி இந்த தக்காளி சட்னியோட கொஞ்சம் நெய் ஊற்றி இட்லியோட தோசையோட சப்பாத்தியோட சாப்பிட்டா செம்மையாக இருக்கும் நீங்களும் இந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்